Hello friends, in this video, we will talk about Pixel LED programming software and how to download it. LED edit software download சொல்லி search பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு window ஒன்னு open ஆகும். இந்த windowல கீழ scroll பண்ணீங்கனா கீழ பாத்தீங்கனா LED edit 2014 software link download link னு இருக்கும். அதை click பண்ணீங்க. அதை click பண்ணீங்கனா இந்த மாதிரி ஒரு website open ஆகும். அதாவது அடுத்த page open ஆகும். இந்த page-ல கீழ பாத்தீங்கனா link ஒன்னு இருக்கும். Then the link down. In the link click panninga. Adutha indha mari or page open aagum. In the page la pathna LED edit download panna enna varum solli irukum. Right side corner la pathna download symbol irukum. Or down arrow pottu or arrow mark kila potta mari irukum. And arrow mark click panninga download aaga aarambichirum. Na already download panni vechiruken. Only indha mari la vandu download idu vandu varum. Download file in the mother இருக்கும் அதை double click பண்ணுங்க double click பண்ணீங்கன்னா extract here னு ஒரு ஆப்ஷன் வரும் நான் extract here னு இருக்கும் extract here click பண்ணீங்கன்னா ஒரு folder ஒன்னு LED edit 2014 சொல்லி ஓபன் ஆகும் அந்த folder ஓபன் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் வந்து என்னென்னமா இருக்கணும் என்ன ஸ்பெக்ல இருக்கணும் சொல்லி பார்த்தறலாம் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS இருக்கணும் இதை நீங்க வெச்சிருக்க சிஸ்டம் வந்து விண்டோஸ் 7 8 வெச்சீங்கனா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அது சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகாது அடுத்து 64 பிட் லேப்டாப் இல்ல ஒரு சிஸ்டம் இருக்கணும் மினிமம் 2 GB கிராபிக்ஸ் கார்டு இருக்கணும் அடுத்து முக்கியமான ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்ல வர்க் ஆகாது அதாவது நீங்கள் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் அதில் வந்து ஒர்க் ஆகாது இப்போ அந்த எல்இடி எடிட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்இடி எடிட்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் கலராக இருக்கும் அப்ளிகேஷன் ஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா சைடில் அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் எல்இடி எடிட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் விண்டோஸ் இருக்கும் அதில் லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு வரும் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும் இந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் வந்து செலக்ட் பண்ணணும் இந்த செலக்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரோல்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக T1000S WS2AW யூஸ் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ண தேவையில்ல ஓகேன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நெட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும் ரவுண்டாக அது பார்த்தீங்கன்னா லைட் லே அவுட்னு சொல்லி வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இப்போ பல்பை கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம் இப்போ ஹரிசாண்டல் பிக்சல்னால் நீங்கள் வந்து சைடில் எவ்வளோ பல்ப் வருது அதாவது 10x60 60 பல்ப் சைடில் கீழே வந்து 10 பல்ப்பு ட்ராப்பு அந்த 10 பல்ப் ட்ராப்புங்கிறது தான் வெர்டிக்கல் பிக்சல் இப்போ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 120 பிக்சல் இல்லைனா ஒரு 60 பிக்சல்னு சொல்லி எடுத்துக்கிறேன் 60 பல்ப்னு அதாவது ஹரிசாண்டலில் 60 வெர்டிக்கலில் 10 இதுக்கு என்ன மீனிங்கன்னா 10x60 தோரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்புட்னு சொல்லிட்டு ஒரு ரெட்டில் லைன் மாதிரி இருக்கும் டாடாட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி லைன் டேட்டா ஒர்க் கொடுத்துருக்கோன்னு சொல்லி செலக்ட் பண்ணோம் ஏன்னா இந்த இது ரொம்ப முக்கியம் நீங்கள் பல்ப் கவுண்ட்டும் எந்த மாதிரி டேட்டா லைன் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கரெக்டாக செலக்ட் பண்ணோம்
அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை பல்புக்கான நம்ம ப்ரோக்ராம் போட போகிறோம்னு சொல்லி காட்டும். 10x60னா 600 பல்ப். ஓகே கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடிஎஃப்ஐட்டுன்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா ஓப்பன் எஸ்டபிள்யூஎஃப் ஓப்பன் டோல்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபைல்ஸ்லாம் நிறையா இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் வரும், இந்த எஸ்டபிள்யூஎஃப் ஃபைல் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது, இந்த டோல் ஃபைல் எங்கேருந்து கிடைக்குன்னு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லிங்க் அனுப்புவாங்க, எஸ்டபிள்யூஎஃப் ஃபைல் ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிடுறீங்களோ அங்கே வந்து போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க எல்லோரும். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது எஃப் வந்து எஸ்டபிள்யூஎஃப் ஃபைலுக்கு, அடுத்த இந்த ரெக் பாக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, இந்த டாட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த க்ரீன் கலர் வந்து நீங்கள் டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனேபிள் ஆயிரும். இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் எதுக்குன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு, எனக்கு வந்து இப்போ இதோட போதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். திருப்பி அடுத்த டோல் ஃபைல், உங்களுக்கு எத்தனை டோல் ஃபைல் வேணுமோ என்னென்ன டிசைன் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ரெட் கலர் பட்டனை அழுத்துனா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவு டைமுக்கு விட்டுட்டு அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் அழுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த நீங்கள் எவ்வளோ டைம் ரெக்கார்ட் பண்ணீங்களோ அது மட்டும் சேவ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ்லாம் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதிரி எப்படி டோல் ஃபைல்ஸ் வந்து நாமளே க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னும் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம தோரணம் இந்த மாதிரி வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து ரவுண்டு சர்க்கிள் இந்த இதுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம டோல் ஃபைல்ஸ் வந்து டிசைன் நாமளே எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இதுலேயே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி நேம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லி இருக்கும், அது கிளிக் பண்ணால் ஓப்பன் டெக்ஸ்ட் பேனல்னு சொல்லி வரும். அது கிளிக் பண்ணால் கீழே பார்த்திங்கன்னா இன்புட் லாங்குவேஜ்னு சொல்லி வரும், அதில் ஹலோன்னு வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக ரன் ஆகும். அந்த இதில் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை ரன் பண்ண விரும்புகிறீங்களோ, அதாவது எந்த பேர் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு மேலே பார்த்திங்கன்னா மோனோ ஃபுல் க்ரோ ஃபுல் கலர்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செட் ஃபாண்ட்டுன்னு இருக்கும், அந்த ஃபாண்ட்டு இதில் போய்ட்டு நீங்கள் என்ன சைஸ் வேணும் வச்சுக்கலாம். கலர் மாற்றினாலோ இல்லை ஃபாண்ட் சைஸ் மாற்றினாலோ நீங்கள் அந்த செட் ஃபாண்ட்டில் போய்ட்டு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபாண்ட் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணுமோ அதை வச்சு ரெட் கலர் பட்டன் எடுத்திங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நேம் வந்து வேணுங்கிற அளவுக்கு ரன் பண்ணிட்டு பாஸ் பண்ணிடுங்க. இப்போ குவைட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேனல் க்ளோஸ் ஆயிரும்.
ஏன் ஸ்க்ரோலாக தான் நின்றோம். இப்போ வந்து நம்ம போட்ட டிசைனை ப்ரிவியூ பண்ணோம் பார்க்கணுன்னா எடிட்டில் போயிட்டு எடிட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன டிசைன்ஸ் ரெக்கார்ட் பண்ணீங்களோ அது வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த டிசைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் என்ன இருக்கோ இதே தான் ஆக்சுவலாக அங்கே ரன் ஆகும். அதனால் நம்ம இதில் ப்ரிவியூ பார்த்துலாம். சப்போஸ் எனக்கு வந்து இந்த டிசைன்ஸ் இது கொஞ்சம் கூட கட் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதாவது ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கும் எடிட் ப்ரிவியூ பக்கத்துலேயே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் எஸ்டபிள்யூஎஸ் ஃபைல்ஸ் காட்டும், சாரி எக்ஸ்போர்ட் பிக்சல் .LED சொல்லி காட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டபிள்யூஎஃப் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அதில் எது வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் வரும். இதில் வந்து எந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆகிடுச்சு. நான் வந்து டெஸ்க்டாப் சேவில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராமை. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து LEDன்னு ஒரு ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ப்ரோக்ராம் இருக்கும், 00_program.LED இருக்கும். அதை காப்பி பண்ணி நீங்கள் வச்சுருக்க மெமரி கார்டை வந்து ஒன்ஸ் ஃபார்மேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. மெமரி கார்டு ஃபார்மேட் பண்ணாமல் ஒவ்வொருத்தர் பேஸ்ட் பண்ணிடுவீங்க, அது வந்து சரியாக பேஸ்ட் ஆகாது. அதனால் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து கரெக்டாக வராது, வேலை செய்யாமல் போகலாம். அதனால் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் பண்ணுவோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.